கையை கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்து நோக்கா என்னப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா, எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா வேணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர்தான், குரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனவங்க எல்லாம் மூளையை அப்போ எடுத்துட்டாங்கன்னு, செத்து போனவங்க எல்லாம் மூளை அப்படின்னு எனக்குது ஏங்க இல்லையா, மூளையை இயக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா. இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட்டு வரணும், எங்கேருந்து வரணும், மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின்நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை. அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா. ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது, உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால் எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் அந்த காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா இல்லை சாமி. அப்புறம் கடவுள் என்னத்துக்கங்க சொல்லுமா, நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லியிருந்தப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது. இவனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றினப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், உனக்குள்ள கடவுளுக்கு நாட்டை தேடுன்றது அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில் எவனோ மூன்றாவது கண்ணு திறந்து ஆன்மாவை காட்டுறான். இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம். மூன்றாவது கண்ணு திறந்தா டாக்டர்லாம் ஆபரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண. மூன்றாவது கண்ணனுடைய நிலை என்ன, கடவுள் நிலை இல்லையா. அப்போ டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான், ஆபரேஷன் பண்ணுறான். முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து இன்னும் அதை பற்றி அறியாமல் பேசினுங்கிற விஷயம். மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரழு சந்து. ஆனால் இந்த உலகமே அதுக்கு தெரியும், அது எங்க இருக்குதுன்னு யார் அறியிருது, அது அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது, கண்டவங்க கிட்ட சொன்னா அவன் திஞ்சிடுவான் ஊரெல்லாம் இல்ல. இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிச்சு தட்டிக்கிட்டுதான் இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம். மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாகவே உள்ளது, அது எதனால அப்படி சொல்லி வச்சு இப்ப குழப்பா நடந்துருக்குதம்மா. இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் குழப்பாக்கிட்டு இருப்பாங்க. யாரோ இது யாருக்கு தேவை, யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும். எந்த அவன் அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும், இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான். ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு குழப்பாக்கி போச்சு. இப்போ இல்லை தொழிலாக தானே நடத்திங்கிறான், ஒன்றும் தொண்டா செய்யலையே. அதை அப்போ இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருந்தால் என்ன கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது, ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அங்கே போனால் பணம் கிடைக்கும், அதில் சேர்ந்தால் நல்லது நடக்கும், அப்படி ஆகிப்போச்சு, ஊடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஞானிகள் மறைச்சி வச்சு சரியான விஷயம். என்னை கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடுரோட்டில் ஓடிக்கிறீங்க ரகசியத்தில், உனக்கு தெரியலண்ணா நீ விட்டுட்டு பயணம் தெரிஞ்சதை நான் சொல்லிங்கிறேன். ஞானி இங்கே எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனான். அவன் யாருமே தெரியக்கூடாதுன்னு எழுத வேண்டிய வேலையை கிடையாது. ஏன் எழுதி வைக்கணும், அவனோட போயிருக்கலாம்ல, எழுதி எதுக்கு வச்சுக்கிறான். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யார் தெரிஞ்சுக்கணும், எவன் இந்த பாதையில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான். ஆனால் அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அது தொழிலாக மாறி போச்சான். அதனால் ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம். ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள். அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதுனாங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க, உங்களுடைய கருத்து என்னங்க சாமி? மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு வந்து 39 வயசுல முடிஞ்சு போச்சு. ஏசுநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சு?
தெரியலங்களே 33 வயசுல முடிஞ்சது என்ன சாமி அவ்வளவு பெரிய மகன் ஏன் 33 வயசுல சாகணும் மகானுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும் அதான் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை இங்க செய்துட்டானா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும் இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவறான் எப்படி சாவறான்ல வள்ளலார் நினைச்சிருந்தா ஒரு 1000 வருஷம் உட்கார்ந்து இருக்கலாம் ஏன் 52 வயசுல போயிடலாம் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாதுமா இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா உடலை வச்சு அப்போ இந்த உடல் மண்ணுக்கு தானே போக போகுது இதுல என்ன வயசு இருக்குது மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை அவங்க உயிரை பத்தி யோசிப்பாங்க அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது பெரும் ஆன்மீகம் நாட்டும் இறை நம்பிக்கையும் கொண்ட நம் நாட்டு மக்களிடம் உண்மையான இறை வழிபாடு எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து சாமியுடைய நோக்கம் என்ன சாமி நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லைம்மா உலக நாட்டில் எந்த நாட்டிலையா சாமி கும்பிடாத ஒருத்தங்கடானா கடவுள் வழிபாடு பண்ணாத ஒரு மனிதன் இருக்கிறானா உலகத்தில் சொல்லுங்க விதண்டாவாதமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க விதண்டாவாதமா கூட இருக்க முடியாது எவனுமே இருக்க முடியாது எந்த விதண்டாவாதம் கடவுள் இல்லைன்னு அவங்க தானே விதண்டாவாதி அவங்களுக்கு எதுவும் நடக்கலன்னும் போது அது விதண்டாவாதம் நடக்கல விதண்டாவாதி யார் கடவுள் மறுப்பாளன் விதண்டாவாதி ஆனா அவங்க தாத்தா சிலையை கும்பிட்டுன்னுக்குறானே அவங்க ஆயா சிலையை கும்பிட்டுன்னுக்குறானே அவங்க தலைவர் சிலையை கும்பிட்டுங்கிறானே கடவுளாக்கி தானே கும்பிட்டுன்னுக்குறான் இல்ல அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவான் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லம்மா ஆனால் கடவுளை தேடி வழிபடலவன் மதத்தை தேடி வழிபடுறான் இல்லையா உருவத்தை தேடி வழிபடுறான் தன்னை தேடி வழிபடல தன்னை தேடி வழிபட்டால் கடவுளை தேடி வழிபடுவான் உருவத்தை தேடியோ உலகத்தை தேடியோ பணத்தை தேடியோ புகழ தேடியோ வழிபட்டால் கடவுள் வழிபாடு கிடையாது இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தைய எங்க எடுத்து போறீங்க மசூதிக்கு எடுத்து போறீங்க